அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள முக்கிய வீடியோ தலைமறைவானவர்கள் விசா விதிமீறல்கள் செய்தவர்கள் தொடர்பான மிக முக்கியமான வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து, அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. தைமாவில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம், அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து, ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் மேட், ஹவுஸ் பாய் தப்பாக் தொடர்பான மிக முக்கியமான தகவல். 2 வருடங்கள் குவைத்துக்கு வரவே முடியாது. அடுத்து, சுதந்திர தின முக்கிய தகவல், இந்திய தூதரகம் அறிவிப்பு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் தினந்தோறும் செக்கிங் குவைத் முழுவதும் நடந்துட்டு வருது. இதில் பல வெளிநாட்டவர்கள் தற்போது தொடர்ந்து கைதாகி வராங்க. நேற்று ஜெலிப் ஷேக் மற்றும் பல பகுதிகளில் நடந்த அதிரடியான செக்கிங்கில் பல பேர் கைதாகியுள்ளார்கள். அதுபோல் பல பேர் மீது அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தனது எக்ஸ்தளத்தில் கைதானவர்களின் வீடியோ மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டவர்களின் வீடியோவையும் வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் 36 குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அதாவது, இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 210 பேர் டிராஃபிக் வயலேஷன், அதாவது போக்குவரத்து விதிமீறல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, 14 பேர் தலைமறைவானவர்கள் கைதாகி உள்ளதாக த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தனது அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள நம் ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. குவைத்தில் இப்போ திரும்புகிற பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, திருட்டு, மதுபானம் விற்பனை, தடை செய்யப்பட்ட பொருட்கள் கடத்தல், ஆன்லைன் ஸ்கேம், போலி விசா, இப்படி எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்ற ஒரு பெரிய கேங்கே குவைத்தில் இருக்குது. நாம் தான் எச்சரிக்கையாக சேஃபாக இருக்கணும். இப்போ ஒரு சம்பவம் தைமா ஏரியாவில் நடந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு வெளிநாட்டவர் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம் கதவு உடைக்கப்பட்டு அவருடைய பேக்கில் இருந்து சிவில் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் மற்றும் 50 குவைத்தினா திருடப்பட்டுள்ளதாக தைமா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஒரு வெளிநாட்டவர். இப்போ இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறை குற்றவாளியை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. வெளிநாட்டவர்களை குறிவைத்து இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க, தினந்தோறும் பல சம்பவங்கள் நடந்துட்டு வருது. ஆனால் நியூஸ் பேப்பரில் வர நியூஸ் என்னமோ சிலது மட்டும்தாங்க வருது. சில தினங்களுக்கு முன்பு கூட என்னுடைய நண்பனின் கார் கண்ணாடியை உடைத்து 2000 குவைத்தினாரை திருடிட்டு போயிட்டாங்க. 2000 குவைத்தினார், அதுவும் கம்பெனியோட பணம். இப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 2000 குவைத்தினாரை நீ தான் தரணும், என் ஃப்ரெண்டை வந்து பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கவனமாக உஷாராக இருங்க. நாம் இரவு பகல் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற தினாரை எவனோ ஒருவன் ஒரு செகண்டில் ஆட்டையை போட்டு போயிடறான். என்ன தான் போலீஸாக கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ரிட்டன் நம்ம பணம் நமக்கு கைக்கு வர்றது கேரண்டி கிடையாதுங்க. அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. அடுத்த தகவல், இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் இன்று காலை சரியாக 8 மணிக்கு கோலாகலமாக சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்துள்ளது. இந்த கொண்டாட்டத்தில் குவைத்துடைய அம்பாசிடர் ஆதிஷ் ஷ்வேகா அவர்கள் மற்றும் இந்தியன் எம்பசியின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் குவைத்தில் வாழும் இந்தியர்கள் கலந்து கொண்டு தங்களது சுதந்திர தின மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இந்தியர்களாக நாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து நாம் பல பிரச்சனைகளுக்கிடையே குவைத் வந்து வேலை செய்கிறோம். நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைக்கும் நாள் என்பது இந்த சுதந்திர தினமாக இன்று தாங்க. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது, காதி விசா டிரைவர், அதாவது ஹவுஸ் டிரைவர், ஒரு குவைத்தி வீட்டிலேருந்து கேன்சலில் போனால் 2 வருஷம் குவைத்துக்கு வர முடியாது. இதே சட்டம் ஹவுஸ் மேடுக்கும் பொருந்துமான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதாவது, இந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் டிரைவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஹவுஸ் மேட், ஹவுஸ் பாய், தப்பாக் இவர்களுக்கு இந்த சட்டம் வந்து கிடையாது. அதுவும் ஏன் ஹவுஸ் டிரைவருக்கு மட்டும் இந்த சட்டம் போட்டாங்கன்னா, சில ஹவுஸ் டிரைவர் என்ன செய்கிறாங்கன்னா, குவைத்தில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அந்த வீட்டிலேருந்து கேன்சல் செஞ்சுட்டு ஊருக்கு போயிட்டு வேறு புது விசாவில் வேறு குவைத்தி வீட்டுக்கு அதிகமான சம்பளத்தில் வர காரணத்தினால தான் குவைத்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து அரசுக்கு கோரிக்கை வச்சதால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 21,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு சென்னை 24 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம். திருச்சி டு குவைத் 30,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். கொச்சின் டு குவைத் 20,400 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு கொச்சின் 20 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம். ஹைதராபாத் டு குவைத் 20,800 ரூபாய்க்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு ஹைதராபாத் 31 குவைத்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம். மும்பை டு குவைத் 16,900 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு மும்பை 22 குவைத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம். கொழும்பு டு குவைத் 116 குவைத்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் இடலாம். குவைத் டு கொழும்பு 43 குவைத்தினாருக்கு ஜசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 456 பில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 426 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தீமா ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.